மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இப்படி ஒரு கண்டன இயக்கத்தை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, மாநிலம் முழுவதும், இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கிற சில பேர் கூட இந்த கம்யூனிஸ்டுக்கார ஆரம்பிச்சுட்டா ஐயா, இவ்வளோ நாள் தேர்தல்னால எல்லாம் அமைதியா இருந்தாங்க, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவார்கள். இது ஏதோ நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தித்தான் ஆகணும் என்கிற கட்டாயத்திற்காக எங்களுக்காக நடத்தவில்லை. இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனிப்பட்ட முறையில என்ன லாபம் சம்பாதிக்க போகிறது, தனிப்பட்ட முறையில எங்களுக்கு என்ன சலுகை கிடைக்க போகிறது? இருந்தாலும் இன்றைக்கு உலகத்திலே ஒரு படுகொலை நடந்து கொண்டிருக்கிற அந்த படுகொலையை கண்டிக்கிற ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த தேர்தலுக்கு இடையிலே கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே சொல்லுவார்கள், மன்னார் மாஸ்கோவிலே மழை பெய்தால் மன்னார்குடியிலே குடை பிடிப்பார்கள் என்று. கம்யூனிஸ்டுகளை கிண்டல் செய்வதற்கு இப்படி எல்லாம் பல வசனங்கள் உண்டு. நாங்கள் ஒன்றும் அதிலே தவறு என்று நாங்கள் நினைக்கவில்லை. உலகத்திலே எந்த மூலையிலே ஒரு படுகொலை நடந்தாலும், எந்த மூலையிலே ஒரு உழைப்பாளி வர்க்கத்தை சார்ந்திருக்கிற மனிதன் பாதிக்கப்பட்டாலும், அவன் என்னுடைய வர்க்கம், என்னுடைய மனிதன், என்னுடைய உறவு என்கிற முறையிலே கண்டன குரல் எழுப்புவது கம்யூனிஸ்டுகள் பெருமையாக நாங்கள் கருதுகிறோமே தவிர அது ஏதோ ஒரு கிண்டலுக்குரிய காரியம் அல்ல. அந்த அடிப்படையிலே தான் பாலஸ்தீனத்திலே நடைபெறுகிற இந்த இன படுகொலை, அந்த மக்களை தினந்தினம் கொன்று குவித்துக் கொண்டிருக்க அந்த படுகொலையை கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், அடுத்த சில நாட்களிலே இந்திய நாடு முழுவதும் நடத்துவது என்று நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய அருமை தலைவர்கள் இந்த படுகொலையினுடைய விவரங்களை பற்றி எல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். ஊடகங்களிலே நம்முடைய பத்திரிகைகளிலே அன்றாடம் வருகிற செய்தியாகத்தான் இருக்கிறது. நம்முடைய மனித உணர்வு எப்படி இப்போது எப்படி இன்றைக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், அங்கே பாலஸ்தீனத்திலே காசா பகுதியிலே ஒரு நாளைக்கு 45 பேர் எரிந்தே செத்து போனார்கள் என்கிற செய்தி ஊடகத்திலே வந்தால் அதை பார்த்து விட்டு அப்படியே நாம் பாஸ் பண்ணுகிற, அப்படியே அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிற அந்த அளவுக்கு நம்முடைய மனித உணர்வு இன்றைக்கு கரடு முன்னாகிவிட்டது. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பித்த அந்த படுகொலையில் ஏறக்குறைய இந்த 7 மாத காலத்திலே 40,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 40,000 பேர்ல 20,000 பேர், 22,000 பேர் பச்சிகளும் குழந்தைகளும் பெண்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தது? இந்த உலகத்தை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு கூட அந்த மக்கள், அந்த குழந்தைகள் தயாராக இல்லை. நாம் எந்த நாட்டிலே வாழ்கிறோம், நாம் எந்த இனத்திலே பிறந்திருக்கிறோம், நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்கிற அவைகளை பற்றி கூட அந்த மக்கள், அந்த குழந்தைகள் புரிந்து கொள்ளுகிற நிலை இல்லை. அப்படிப்பட்ட குழந்தைகளை கூட கொடூரமான ராக்கெட்டுகளை வீசி இன்றைக்கு நெஞ்சையே உணர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகளை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வீட்டு குழந்தை கட்டிலே இருந்து கீழே விழுந்து சில லேசா அடிபட்டு விட்டால் நாம் பதறி போய் விடுகிறோம். நம்முடைய குழந்தைக்கு ஒரு சைக்கிளிலே விழுந்து காயம் ஏற்பட்டு விட்டால் நமக்கு இதயமே துடித்து போகிறது. ஆனால் அண்டை நாடாக இருக்கிற பாலஸ்தீனத்திலே 20,000 குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் இப்படி தினந்தினம் கொல்லப்படுகிற இந்த நிகழ்வுகளை பார்த்து மனித சமூகம் பதறவில்லை, மனித சமூகம் கொந்தளிக்கவில்லை, மனித சமூகம் ஆர்ப்பரிக்கவில்லை என்று சொன்னால் மனிதமேயுமே மறித்து போய்விட்டதோ என்கிற சந்தேகம்தான் இன்றைக்கு எழுப்புகிறது. ஆகவேதான் அப்படிப்பட்ட அநியாயத்தை அனுமதிக்க கூடாது. இப்படி மனித இனத்தை, பாலஸ்தீன இனத்தை அழிக்கக்கூடிய அவருடைய நோக்கமெல்லாம் என்னவென்று சொன்னால், பிறக்கிற குழந்தைகளை எல்லாம் அழித்து விட்டால் அந்த இனம் சில ஆண்டுகளிலே அழிந்து போய்விடும். அங்கே பெண்கள் பெற்றெடுக்கிற குழந்தைகள், அங்கே இருக்கிற பெண்கள் ஒரு சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்து பெண்கள் ஒரு சபதம் எடுத்திருப்பதாக சொல்லுங்க, என்னவென்று சொன்னால், நீங்கள் எவ்வளவு குழந்தைகளை அழித்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அதற்கு அதிகமான குழந்தைகளை பெற்று கொடுத்து கொண்டே இருப்போம், இது எங்களுடைய சபதம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறதாக சொல்கிறார்கள். அப்படி பிறந்த குழந்தை மருத்துவமனையிலே, மருத்துவமனைக்கு போக முடியவில்லை, அதற்கு நல்ல சிகிச்சை கிடைக்க வழி இல்லை, ஏற்படுகிற நோய்க்கு வைத்தியம் செய்கிற வழி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழ்நிலையில் தினம் தினம் குண்டடிப்பு, குண்டு போட்டு மக்களை கொல்லுகிற, இராணுவத்தை ஏவி நவீன தோட்டாக்கள் துளைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூரமான காட்சியைத்தான் அங்கே இஸ்ரேலிலே இருக்கிற நேர்த்தியான அரசாங்கம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இந்த பாலஸ்தீன மக்களுடைய அடிப்படையான இந்த முரண்பாடு ஏன் ஏற்பட்டது?
பாலஸ்தீனத்திலே ஒரு காலத்தில் இஸ்ரேல் என்கிற நாடு இந்தியா உலக வரைபடத்திலே இருந்ததா? யூதர்களுக்கு ஒரு தனி நாடு என்பது இருந்ததா? அங்கே இருந்ததெல்லாம் பாலஸ்தீனம் என்கிற நாடுதான். 1948 எடுத்த கணக்கெடுப்பின் படைவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய காலனி நாடாக இருந்த அந்த பாலஸ்தீனத்தில் மொத்தம் வாழ்ந்த மக்கள் 17 லட்சம் பேர். அதில் 10 லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் பாலஸ்தீனர்கள், ஒரு 7 லட்சம் பேர் யூதர்கள், இன்னும் கொஞ்சம் பேர் கிறிஸ்துவர்கள் இருந்தார்கள். எனவே பாலஸ்தீனம் என்கிற அந்த ஒன்றுபட்ட நாட்டிலேதான் யூதர்களும் இருந்தார்கள், அங்க இருக்கிற பாலஸ்தீனர்களும் இருந்தார்கள். ஆனால் அன்னைக்கு உலகத்தில ஏற்பட்ட நிலைமை என்னவென்று சொன்னால், முதல் உலக யுத்தத்திலே ஆரம்பித்து இரண்டாவது உலக யுத்தத்திலே ஹிட்லர் தலையெடுக்க ஆரம்பிக்கிற போது அவன் ஜெர்மானியிலே யூதர்களை எல்லாம் தேடி தேடி அழித்தார்கள். பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தார்கள். அந்த அடக்குமுறை முகாம்களை உருவாக்கி அதில் விஷவாயுக்களை, அவன் என்ன சொன்னான், ஒரு யூதனை கொல்றதுக்கு ஒரு துப்பாக்கி கொண்டு செலவழித்தா கூட அது அதிகமான செலவு. எதுக்கு அப்படி அதிகமா செலவு பண்ணணும்? யூதர்களை எல்லாம் ஒரு மர்ம அறையிலே போட்டு, அங்கே விஷவாயுவை அந்த அறையிலே போட்டு, கூட்டம் கூட்டமாக அன்றைக்கு அந்த ஹிட்லர் யூதர்களை கொண்டார்கள். ஐரோப்பிய நாடுகளிலே யூதர்களை கண்டாலே மக்கள் வெறுத்தார்கள். அதற்கு ஒரு அடிப்படையான காரணம், அந்த யூதர்கள் மிக கொடூரமாக வட்டி வசூலிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு மனிதாபிமானமே இருக்காது, இரக்க உணர்வே இருக்காது. வட்டி கொடுத்தால் அவரை எப்படியாவது அந்த வட்டியை வாங்கிவிட வேண்டும் என்கிற அந்த கொடூர எண்ணம் படைத்திருக்கிறவர்கள் அந்த யூத மதத்தை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த யூத இனம் அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் இப்படி கசக்கி பிழிகிற நேரத்திலே தான் இங்கே பல பேர் படித்திருக்க கூடும். ஷேக்ஸ்பியர் எழுதிய அந்த வெனிஸ் வணிகர்கள் என்கிற ஒரு கதையை பல ஊடகங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது ஒரு யூதர் வந்து ஒருத்தருக்கு கடன் கொடுத்துடுறாரு. அவர் கடன் கொடுத்து ஒப்பந்தம் என்னன்னா, இந்த கடனை உரிய நேரத்தில் கொடுக்கலன்னா உன் உடம்புல இருந்து 1 கிலோ சதையை என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ஒப்பந்தம். அவர் பாவம் கடனை வாங்கினாரு, கடனை தொழிலாம் பண்ணாரு, ஆனால் அவரால் கடனை கட்ட முடியல. இந்த யூதன் போய் கடனை கேட்குறான், ஐயா என்னால் கடனை கட்ட முடியல. அதெல்லாம் முடியாது, கடனை கட்டு, இல்லைன்னா உன் உடம்புல இருந்து 1 கிலோ சதையை எடுத்து என்கிட்ட. இவர் எவ்வளவோ மண்டாடி பார்க்குறார், பட்ட பஞ்சாயத்து பண்ணி பார்க்குறாங்க, தலைவர்கள் எல்லாம் பேசி பார்க்க, அதெல்லாம் முடியவே முடியாதுங்க. ஒப்பந்த அடிப்படையிலே அவர் நடக்க சொல்லுங்க. கடனை அவன் என்ன சொல்றான், என்னுடைய மனைவி எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய மலகளை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனா அவன் யூத ஒத்துக்க மாட்டேங்கிறான், இந்த கடன் கொடுத்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகிறது. நீதிபதி கேட்கிறார், எப்பா அவன்தான் அவருடைய மகளை உனக்கு அடிமையா வச்சுக்கேங்கிறாரு, பெசாம விட்டுட்டு போயேன், என்ன எதுக்காக அப்படி கஷ்டப்படுத்துற அப்படிலாம் கேட்கிறான். அதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு ஒப்பந்தம் வந்து 1 கிலோ சதை அவர் உடம்புல இருந்து வேணும். அந்த சதையை நீங்க அறுத்து தருவீங்களா இல்ல நான் அறுத்துக்கிட்டுமா, என்ன நீதிபதி நீங்க அப்படின்னு கேட்கிறான். நீதிமன்றமே வாதிட்டு பார்க்கறது ஒன்றும் முடியல. எவ்வளவோ பேசி பார்க்கிறார்கள், ஒத்துக்கொள்ளவில்லை. எதிர்தரப்பு சக்கில் என்னென்னவோ மண்டாடி பார்க்கிறார், ஒன்றும் முடியல. கடைசியா அந்த நீதிபதி அந்த கடன் வாங்கின வக்கீல் என்ன சொல்றாருன்னா, சரிப்பா நீ வந்து ஒப்பந்தப்படி 1 கிலோ சதையை வந்து நீயே அறுத்து எடுத்துக்க, ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீ சதையை மட்டும்தான் எடுக்கணும். சதையை அறுக்கிற போது ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விழுந்தால் ஒரு சொத்தை முழுக்க நீ கொடுத்துடணும். அப்போதான் அவனுக்கு வந்து அது எப்படி சதை எடுத்தா ரத்தம் வரது, அது கிடையாது. நீ சதையை தான் எடுக்கணும், எடுத்துக்க. ஆனால் ரத்தம் அந்த அளவுக்கு கொடூரமான வட்டி வசூலிக்கக்கூடிய அப்படிப்பட்ட யூத அந்த மதத்தை சார்ந்தவர்கள். அப்படி உலகம் முழுவதும் அந்த யூதர்களை அடித்து விரட்டுகிற போது, இங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கிற யூதர்கள் ஏற்கனவே இங்க இருக்கிற பாலஸ்தீன மக்களுக்கு அந்த பாலஸ்தீன மக்களோடு மோதுகிறார்கள், அவர்களுடன் சண்டை போடுகிறார்கள், அவர்களை அடித்து விரட்டுகிறார்கள். தங்களுக்கு வலு சேர்ப்பதற்காக உலகம் முழுவதும் எங்கெங்கே யூத அகதிகள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொண்டு வந்து நம்முடைய நாட்டிலே குடியேற்றுகிறார்கள். 7 லட்சமாக இருந்த அந்த யூத மக்களுடைய எண்ணிக்கை 10 லட்சம், 12 லட்சம், 15 லட்சம் என்று ஏறுகிறது. அங்கே மோதல் மிக தீவிரமாக நடக்கிறது. அந்த பாலஸ்தீன மக்கள் சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். பாலஸ்தீன மக்கள் அங்கே மிக மோசமான பின்தங்கிய நிலையிலே வாழ்கிறவர்கள். கடைசியாக அவளை அடித்து சண்டை போட்டு விரட்டுகிற போதுதான் அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருந்த கட்டுப்பாட்டில் இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம்
கடைசியா முடிவெடுத்தா என்னன்னா, அதாவது பாலஸ்தீனம் தான் ஒரிஜினலான நாடு, அங்க வாழ்ந்த பெரும்பான்மையான மக்கள் பாலஸ்தீன மக்கள், கொஞ்ச பேர் தான் யூதர்கள் இருந்தா. வெளிநாட்டிலேருந்து கொண்டு யூதர்களை குடியேற்றி வச்சாங்க, அகதிகள் மாதிரி வந்து குடியேற்றி வச்சான். அவருடைய எண்ணிக்கை அதிகமான பிறகு அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் கட்ட பஞ்சாயத்து பேசுகிறது, ஐக்கிய நாட்டு சபை உடன்பாடிக்கையிலே 1948 பாலஸ்தீனத்தை இரண்டாக பிரித்து இந்த ஒரு பகுதி நீ வச்சுக்க, ஒரு பகுதியை பாலஸ்தீனத்தை விட்டுருன்னா. வேறு வழி இல்லாமல் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கலாம் இல்ல, அதோட அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம் இல்ல. அப்படி பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான நிலத்தையே உருவாக்கிதான் 1948 இஸ்ரேல் என்கிற நாட்டையே உருவாக்கினார். அந்த நாட்டை உருவாக்கிய பிறகு கூட அந்த யூதர்கள் அமைதியாக இல்லை. அந்த ஏற்படுத்திய யூத அரசாங்கம், இஸ்ரேல் அரசாங்கம் அமைதியாக இல்லை. படிப்படியாக அந்த மக்களை அடித்து விரட்டி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் இவர்கள் ஆக்கிரமித்து, நம்ம இன்னைக்கு பத்திரிகையில பாக்குற மாதிரிங்க, அந்த காசா என்கிற பகுதி, ஏற்கனவே காசாங்கிற பகுதியே கிடையாது, மேப்பில் கிடையாது, அந்த நாட்டில் கிடையாது. இவர்கள் அடித்து விரட்டி உண்மையான அந்த மண்ணுக்கு சொந்தக்கார பாலஸ்தீன மக்களை அகதிகளாக கொண்டு போய் இவர்கள் குடியேற்றிய பகுதி தான் அந்த காசா என்கிற பகுதி. இது எப்படி இருக்கிறது? ஒரு மனிதன் சொந்த மண்ணில இருக்கிற மனிதனை தனிநாடு என்று பிரித்து, பிறகு அதையே அவரை விரட்டி அடிச்சு நாட்டினுடைய எல்லைக்கே கொண்டு போய் கடற்கரை ஓரத்திலே ஒரு 400 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர் மக்களை இடத்தை ஒதுக்கி ஒரு அகதிகள் முகாம் மாதிரி உருவாக்கினார்கள். அதுதான் காசா என்கிறது. உலகத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது, என்னவென்று சொன்னால், ஒரு போர் வந்தால், போர் வந்து இறங்குகிற போது ராக்கெட் குண்டு வீச்சு துப்பாக்கி சூடு நடக்கிறது என்று சொன்னால், எப்படி மருத்துவமனை மீது, இக்குழந்தை இல்லங்கள் மீது குண்டு போடக்கூடாதோ, அப்படி அகதிகள் வாழ்கிற முகாமின் மீது குண்டு போடக்கூடாது என்பது ஒரு சர்வதேச சட்டம். ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் அதை ஏற்கவில்லை. எனவே நீங்கள் பார்த்தால் ஒரு 365 சதுர கிலோமீட்டர்ல கொண்டு போய் ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் 15 லட்சம் மக்களை குடியேற்றி இன்னைக்கு அந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் சொன்னால், உலகத்திலேயே ஒரு திறந்த சிறைச்சாலை, ஒரு ஓபன் ஜெயில் என்று சொல்லுகிறோமே, ஒரு திறந்த சிறைச்சாலையை போத்தான் அந்த காசாவில இருக்கிற அந்த நமக்கு சொந்தக்காரமா இருக்கிற அந்த இஸ்லாமிய மக்கள், அந்த பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு உணவு போக வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேல் வழியாகத்தான் போக வேண்டும். அங்கே குடிநீர் போக வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேல் வழியாகத்தான் போக வேண்டும். அங்கே மருந்து போக வேண்டும், மளிகை பொருள் போக வேண்டும் என்று சொன்னால், எது போக வேண்டும் என்று சொன்னாலும் இஸ்ரேல் அனுமதித்தால்தான் உள்ளே போக முடியும். ஏறக்குறைய 68 ஆண்டுல இருந்து இன்று வரையிலே அந்த மக்களை ஒரு சிறை கைதிகளைப் போல வைத்து, அவர்களை தினம் தினம் பட்டினியை போட்டு பட்டினியாலே படுகொலை செய்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியைத்தான் அங்கே இஸ்ரேல் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், அக்டோபர் 7 அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்கி விட்டார்கள். அவங்களுக்கு என்ன கோபம்னா, இஸ்ரேலுடைய ராணுவம் மிகச்சிறந்த ராணுவம், அவர்கள் வைத்திருக்கிற அந்த நுண் கருவிகள் இருக்கிறது, இஸ்ரேல் நாட்டினுடைய எந்த எல்லையிலே இருந்து யார் ராக்கெட் வெளியிட்டாலும், யார் அங்கே குண்டு போட்டாலும் இஸ்ரேல் ராணுவ மந்திரி இயங்கணும்னு அவசியம் கிடையாது, அவர்களுடைய அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அவள் வைத்திருக்கிற இயந்திரங்களே தானாகவே இயங்கி வருகிற அந்த ராக்கெட்டை வழியிலேயே தடுத்து அழித்து விடும், வருகிற குண்டுகளை அங்கேயே அழித்து விடுவார்கள். அப்படி தொழில்நுட்பம் வாய்ந்திருக்கிற மிக நவீன ஆயுதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். 7 இந்த கட்டுத்தலைகளை எல்லாம் மீறி, இந்த தடைகளை எல்லாம் மீறி அமாசில இருக்கிற அந்த தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் இஸ்ரேல் மேல ராக்கெட்டை விட்டான். ஏறக்குறைய ஒரு 1200 பேர் இறந்து போனார்கள். இஸ்ரேலால் பொறுத்து கொள்ள முடியுமா? ஏறக்குறைய 60 கிட்டத்தட்ட 70-75 ஆண்டு காலமாக பாலஸ்தீன மக்களை கூட்டம் கூட்டமாக கொன்ற அந்த இஸ்ரேல் அரசாங்கம் நம்ம நாட்டு வெளியே குண்டு போட்டானே, நம்ம நாட்டு உள்ளேயே ராக்கெட் வந்துருச்சே. ராக்கெட் வந்தது மட்டுமல்ல, ராணுவ வீரர் தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து முக்கியமான ராணுவ அதிகாரிகள் உள்பட அவர்கள் கைப்பற்றி சென்று விட்டார்கள், கைது செய்து அழைத்து சென்று விட்டார்கள்.
அவர்கள் அங்கே கைதியாக வைத்திருக்கிறார்கள். இதை ஏற்க முடியாது என்கிற அடிப்படையிலே தான் காரணம் சொல்லிதான் இன்றைக்கு இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், ஒரு ராக்கெட் ஒரு நாள் சண்டையிலே இவ்வளவு சம்பவத்துக்கு ஆத்திரப்படுகிற இஸ்ரேல் 70 ஆண்டுகளாக நீங்கள் கொண்டு கோச்சிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த நாட்டு மக்களையே அடித்து விரட்டி எல்லையில ஒதுக்கி வைத்திருக்கிறீங்களே, அவனுக்கு சரியான குடிநீர் கூட வழங்காமல் அவனை தினம் தினம் பட்டினி போட்டு கொண்டு கொண்டிருக்கிறீர்களே, அவன் பார்த்துக்கிட்டு அமைதியா இருப்பானா? அவர்கள் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியுமா? ராமன் தன்னுடைய மனைவியை ராவணன் கடத்தி சென்று விட்டான் என்பதற்காக ராவணனை படுகொலை செய்தது நியாயம் என்று பேசுகிற மண் இந்த மண். ஆனால் எத்தனை பெண்கள் அப்படி அழித்திருப்பார்கள், எத்தனை குழந்தைகள் கொண்டு குவிக்கப்பட்டிருப்பார்கள், எத்தனை மக்கள் தினந்தனம் செத்து மடித்திருப்பார்கள். அந்த மண்ணை தோண்டினால் மண்ணுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் எலும்பு உடல்கள் தான் இருக்கும், புதைக்கப்பட்ட எலும்பு கூடுகள் தான் இருக்கும். அப்படியெல்லாம் செய்து அந்த மக்களை தினந்தனம் கொன்றது இஸ்ரேலு தவறு இல்லையா? ஆனால் எது தவறு என்றால், அமாஸ் தீவிரவாதிகள் ராக்கெட்டை வெளியிடலாமா? உடனே பார்த்தீங்கன்னா இந்தியா உலகம் கொந்தளித்து விட்டது. அமாஸை கண்டித்து உலக நாடுகள் ஆர்ப்பரிக்கிறார்கள். நம்முடைய பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் நேரடியாக தனி விமானத்திலே இஸ்ரேலுக்கு போகிறார். அமெரிக்க ஜனாதிபதி உடனே கண்டன அறிக்கை விடுகிறார். பிரான்சிலே இருக்கிறவர்கள் கொந்தளித்து ஆட்சியாளர்கள் எப்படி இஸ்ரேல் மீது நீங்கள் குண்டு வீசலாம், இவ்வளவு நாளா குண்டு வீசினான எவனாவது கேட்டானா? இத்தனை 1000 பேரை கொண்டார்களே யாராவது கேட்டார்களா? எனவே தன்னுடைய ஏஜென்டாக இருக்கிற இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு ஒரு சிறு பாதிப்பு வருகிறது என்று சொல்லுகிற போது உலகமே கொந்தளித்தது. இதில் பெரிய வேடிக்கை என்னவென்று சொன்னால், இந்தியாவுடைய பிரதம மந்திரி நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக இஸ்ரேலிலே இப்படிப்பட்ட கொடுமை நடந்ததை ஒரு வார்த்தை கூட கண்டித்து பேசாத பிரதம மந்திரி எல்லாத்த விட பெரிய அவமானம் தெரியுமா? நாடு விடுதலை அடைந்த பிறகு இத்தனை முறை இத்தனை பிரதம மந்திரிகள் இருக்கிறார்கள், 47 பிறகு எத்தனை பிரதம மந்திரிகள் இருக்கிறார்கள். இஸ்ரேல் என்கிற நாட்டுக்கு நேரடியாக சென்று அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற அந்த இன படுகொலை செய்கிற அந்த நேத்தன்யா யாகுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்திருக்கிற ஒரே ஒரு துரோக பிரைம் மினிஸ்டரார் என்றால் நரேந்திர மோடி தான். அந்த துரோகத்தை இஸ்ரேலுக்கே நேரடியாக சென்றவர் அந்த நேதன்யாகு, அவரை நேரடியாக இந்தியாவுக்கு அழைத்து வந்து குடியரசு தினத்தில் சிறப்பு விருந்தினராக அவரை பாராட்டியவர் நம்முடைய நரேந்திர மோடி. ஏன் நேதன்யாக விட்டா வேற நாட்டில் வேற ஆளே கிடையாதா? வேற ஆட்சியாளர் கிடையாதா? அவர்தான் இந்திய நாட்டுடைய குடியரசுக்கு வர வேண்டுமா? இந்தியாவுடைய பாரம்பரியம் எப்பேற்பட்ட பாரம்பரியம்! இந்த நாட்டிலே கூட்டு சேரா கொள்கை என்பதை உருவாக்கி இந்த நாட்டிலே உலகத்திலே சமாதானத்தை நிலைநிறுத்துகிற அந்த நாட்டுடைய பிரதம மந்திரி ஒரு இனத்தை அழித்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பிரதமரை நம்முடைய நாட்டினுடைய குடியரசு விழாவுக்கு அவர் அழைத்து வருகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஆட்சியை அவர் விரும்புகிறார் என்றுதான் நீங்கள் பார்க்க. எனவே இன்னைக்கு உலகத்திலே இருக்கிற ஏகாதிபத்திய நாடுகளுடைய முழு ஆதரவோடு அங்கே இருக்கிற நேதன்யா யாகி என்கிறவன் இந்த அநியாயத்தை புரிந்து கொள்ளும் இந்த கொடுமையை இழைத்துக் கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் விட கொடுமை என்ன, இன்னைக்கு உலகத்திலே இஸ்லாமிய மக்களுக்கு புனிதமான இடம் என்று சொல்லுகிற அந்த புனிதமான இடமாக இருப்பது அங்கே இருக்கிற அல்லக்கா மசூதி என்கிற அந்த மசூதி. அங்கேதான் நபிகள் நாயகம் இறுதியாக வானுலகத்துக்கு சென்றார் என்கிற நம்பப்படுகிற செய்தி இருக்கிறது. எப்படி மக்கா மதினா அவர்களுக்கு புனிதமாக இருக்கிறதோ அதுபோல 3வது புனிதமாக இருப்பது அந்த அல்லக்கா மசூதி என்பது. அந்த அல்லக்கா மசூதி ஏற்கனவே ஜெருசலேத்தில் இருந்தது, இன்றைக்கு ஜெருசலேத்தை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள், அந்த மசூதியை கைப்பற்றி விட்டார்கள். அந்த மசூதிக்குள்ளே இஸ்லாமியர்கள் சென்று வழிபட வேண்டும் என்றால் இஸ்ரேல் அரசாங்கம் அனுமதித்தால்தான் அந்த புனித தலத்துக்கு யாரும் போக முடியும். அந்த புனித தலத்தை யாரும் வழிபட முடியும் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வழிபடுகிற உரிமையை கூட இன்றைக்கு அனுமதிக்காத ஆட்சிதான். அதனாலதான் மோடிக்கு நேதன்யாக மீது மிகப்பெரிய பாசம். பரவாயில்லப்பா, நம்மளை விட நீ நல்லா பண்ற, நாங்க கூட இப்படி எல்லாம் பண்ண முடியல, நீ இஸ்லாமியர்களை இப்படி செய்கிறீர்கள் என்கிற பாசம்தான் இன்னைக்கு அவரை அழைத்து வந்து விருந்து உபச்சாரம் செய்கிற அது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம்.
எனவே இப்படியெல்லாம் செய்கிற அந்த ஆட்சி தான் இன்றைக்கு இருக்கிற நரேந்திர மோடி ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அந்த மனிதருடைய வாழ்வு போய்விட்டது, நிலம் போய்விட்டது, தொழில் போய்விட்டது, அவருடைய பிழைப்பு போய்விட்டது. அவர்கள் அணிவதற்கு உடை கிடையாது, உண்ணுவதற்கு உடை கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, நோய்வாய்ப்பட்டால் மருத்துவத்துக்கு மருத்துவமனை கிடையாது. அகதிகள் முகாமிலே இருக்கிற அந்த அகதிகள் முகாமையும் அழித்து இன்றைக்கு இந்த 8 மாத காலத்திலே 40,000 பேரை கொன்று குவித்து அங்க இருக்கிற பச்சிளம் குழந்தைகளை எல்லாம் கூட்டம் கூட்டமாக கொள்ளுகிற மிக மோசமான காரியத்தில இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிற அந்த செய்தி வருகிற ஐக்கிய நாட்டு சபையினுடைய சர்வதேச நீதிமன்றம் 2 தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. ஐக்கிய நாட்டு சபையினுடைய உலக நாடுகளுடைய இந்தியன் சிவில் கோர்ட் ஆஃப் கிரிமினல் கோர்ட் என்கிற ICC நீதிமன்றம் 2 தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. 2 கோர்ட்டுக்கும் தனித்தனி வேறுபாடு உண்டு, அது வேறு விஷயம். அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னது, இன்னைக்கு மனித ஒரு இது ஒரு மனித இனத்தை இனப்படுகொலை அங்கே நடக்கிறது, மனித படுகொலை அங்கே நடக்கிறது, இதை நடப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், உடனடியாக இஸ்ரேல் அரசாங்கம் போலீஸ் அந்த போரை நிறுத்த வேண்டும், நீங்கள் ராணுவத்தை வாபஸ் பெற வேண்டும், அந்த காசா பகுதியிலே உங்களுடைய ராணுவத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு காசா பகுதி அவர்களுக்கென்று அகதிகளுக்கு ஒதுக்கிவிட்ட இடத்திலே கூட இன்னைக்கு யூதர்கள் 2 லட்சம் பேரை இவர்கள் குடியேற்றி வைத்திருக்கிறார்கள். எனவே அவருடைய ஒட்டுமொத்தமான நோக்கம் என்னவென்று சொன்னால், மிச்சம் இருக்கிற அந்த பாலஸ்தீன மக்களையும் அழித்துவிட்டு ஒட்டுமொத்தமான பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் நாடாக மாற்றுகிற ஒரு நயவஞ்சக ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இவ்வளவு படுகொலைகள் நடந்திருப்பதை சர்வதேச நீதிமன்றம் விசாரிக்கிறது, விசாரித்து நீதி சர்வதேச நீதிமன்றம் சொல்லுகிறது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், உடனே போரை நிறுத்த முடியும் என்று சொன்னாரா, நான் ராணுவத்தை வாபஸ் வாங்குறேன் ஒத்துக்கொண்டாரா, உடனடியாக ஆசா பகுதியை விட்டு நான் வெளியேறுகிறேன் சொன்னாரா, சொல்லவில்லை. 2 தீர்ப்புகள் சொல்லியிருக்கிறார்கள், 1 தீர்ப்பை கூட அவர்கள் மதிக்கவில்லை. ICC என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதாவது ICJ-க்கும் ICC-க்கும் என்ன வித்தியாசம் என்றால், சர்வதேச நீதிமன்றம் நாடுகளை தான் கண்டிக்க முடியும், இந்த ICC என்பது அந்த நாட்டிலே குற்றம் இழைக்கக்கூடிய நபர்களை தண்டிக்க முடியும். அந்த நாடு அந்த அரசாங்கம் அந்த நீதிமன்றம் சொல்லுகிறது, ICC அந்த தென்னாப்பிரிக்க நாடு அந்த நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு அந்த வழக்கு நீண்ட நாட்கள் நடைபெற்று கடைசியாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள், இஸ்ரேல் நாட்டுடைய பிரதம மந்திரியையும் அந்த ராணுவ மந்திரியையும் கைது செய்ய வேண்டும் என்று அந்த நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது, 2 முறை உத்தரவு போட்டிருக்கிறது. அதே சமயம் அமாஸிலே இருக்கிற 3 தீவிரவாதிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் உத்தரவு போட்டார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இவ்வளவுக்கு பிறகு என்ன சொல்லுகிறார் அந்த ராணுவ மந்திரி, பேசுகிறார் என்ன பேசுகிறார், உலகத்திலே இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு எந்த சக்தி தலையிட்டாலும் நாங்கள் யுத்தத்தை நிறுத்த மாட்டோம் என்று இன்றைக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த நாட்டினுடைய ராணுவம் வந்து. நேதன்யாக சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நீங்கள் இப்படி தீர்மானம் போட்டு விட்டால் எங்களுடைய கைகளை கட்டி போட்டு விட முடியுமா என்கிறார். இப்படி தீர்ப்பு வருகிற போது அமெரிக்க ஜனாதிபதி பைடன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நீங்கள் இந்த தீர்ப்பின் மீளும் இஸ்ரேலுக்கு அநீதி இழைக்கிறீர்கள் என்கிறார். அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களுக்கு அநீதியை பத்தி கவலை இல்லை, ஆனால் நீதிமன்றம் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது நீங்கள் அநீதி இழைக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், எப்படி இந்த நாட்டிலே ஒரு படுகொலை நடக்கிற போது அந்த படுகொலைக்கு பக்கபலமாக மனிதாபிமானம் கிடையாது, மனித நேயம் கிடையாது, உயிர் பாசம் கிடையாது, பச்சிளம் குழந்தையை பதறுகிற ஒரு மிருகமே இருந்தால் கூட பச்சிளம் குழந்தையை கொல்ல மனசு வருமா, பேய் பிசாசு என்கிறார்களே அந்த பேய் பிசாசு ஒண்ணு இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள், அது கூட இப்படி பச்சிளம் குழந்தைகளை கொல்லுமா, ஆனால் மனிதாபிமானப்பட்ட முறையிலே இப்படி கொண்டு தினம் தினம் கொண்டு கொண்டிருக்கிறார். சர்வதேச நீதிமன்றம் ஏற்றால் கேட்க மறுக்கிறார்கள். இது ஐக்கிய நாட்டுடைய பாதுகாப்பு கவுன்சில இந்த பிரச்சனை வருகிறது, பெரிய வேடிக்கை என்ன, பாதுகாப்பு கவுன்சில இருக்கிற பெரும்பகுதியான நாடுகள் இஸ்ரேல் அரசாங்கம் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிற போது, அதுதான் இங்க பார்க்கணும், அவனு இஸ்ரேல் அரசாங்கத்தை கண்டிக்கல, பிரதமரை கைது பண்ணு சொல்லல,
உடனே ஐக்கிய நாட்டு படையை அங்கே அனுப்புன்னு சொல்லலை. அந்த பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் சொன்னது போற உடனே நிறுத்து, அனாவசியம் மக்களை கொண்டு குவிக்காது, சமாதான முறையில் பேசி பார்க்கலாம் என்று மிக நளினமான ஒரு தீர்மானத்தை பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வருகிற போது அமெரிக்க அரசாங்கம் அந்த தீர்மானத்தை தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்கிறது. அந்த தீர்மானம் வாக்குகளுக்கு வருகிற போது இந்திய அரசாங்கம் நாங்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை என்று நடுநிலை வைக்கிறது. எதுல நடுநிலை? ஒரு போரை நிறுத்துன்னு சொல்வதில் நடுநிலையா? மக்களை படுகொலை செய்யாதே என்று சொல்லுவதிலே நடுநிலையா? குழந்தைகளை கொல்லாதே என்று ஒரு தீர்மானம் போடுவதிலே ஒரு அரசு நடுநிலை வைக்கலாமா? அந்த அளவுக்கு இன்றைக்கு இஸ்ரேலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு இந்திய இராணுவத்திற்கு அதிகமான இராணுவ தளவாடங்களை வியாபாரம் செய்கிற நாடு எது என்று சொன்னால் இஸ்ரேல் நாடுதான். இஸ்ரேல் நாட்டுக்கு தயாரிக்கக்கூடிய இராணுவ ஆயுதங்களை அங்கே இருக்கிற தனிப்பட்ட முதலாளிகளுடைய உற்பத்தி செய்கிற அந்த கம்பெனிகளோடு ஒப்பந்தம் போட்டு இந்தியா இராணுவம் வாங்குது, ஆயுதம் வாங்குது. அந்த ஆயுதம் வாங்குகிற அந்த முதலாளிகளுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் குரல் கொடுக்க மறுக்கிறீர்கள். பாலஸ்தீன பிரச்சனை துவங்கிய காலத்திலே இருந்து இன்றைக்கு நேற்று அல்ல, காந்தி அவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்த காலத்திலே இருந்து இந்தியா முன்னுக்கு பின் முரணில்லாமல் மிக சரியான நிலையை நாம் எடுத்திருக்கிறோம். கடந்த 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகளாக நாம் எடுத்திருக்கிறோம். என்னவென்று சொன்னால் நாங்கள் எப்போதும் பாலஸ்தீன மக்களுக்கு தான் ஆதரவு என்கிற நிலை எடுத்திருக்கிறோமே தவிர நரேந்திர மோடி தான் அந்த நிலையை மாற்றி இப்போது பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு எதிராக அவர்கள் இஸ்லாமியர் என்கிற காரணத்தினாலே அதற்கு எதிராக அதை தாக்குகிற தகர்க்கிற அழிக்கிற ஒரு இன படுகொலையை நடத்தக்கூடிய நேதன்யா யாகுக்கு ஆதரவளிக்கிற அரசாங்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நரேந்திர மோடியினுடைய வெளிநாட்டு கொள்கை அமெரிக்கா என்ன சொல்லுகிறதோ அதற்கு தாளம் போடுகிறவர் தான் இந்திய நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்கா வாயசைத்தால் இவர் அதற்கு ஏற்க இயங்குகிற வெளிநாட்டு கொள்கை கொண்டவராக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. ஒரு காலத்திலே நாம் சுதந்திரமான வெளிநாட்டு கொள்கை என்பதை மாற்றி இன்றைக்கு அமெரிக்காவுடைய அடிவருடியாக இருக்கிறார். அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு இவரும் இஸ்ரேலை ஆதரிக்கிறார். அமெரிக்கா தீர்மானத்தை எதிர்க்கிற காரணத்தினாலே நாங்கள் நடுநிலை வைக்கிறோம் என்று மறைமுகமாக அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைதான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நாம் இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் கட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. நமக்கெல்லாம் உண்மையிலேயே வேதனை என்னவென்று சொன்னால், ஒரு காலத்திலே சோவியத் யூனியன் என்கிற நாடு இருந்தது. சோவியத் ரஷ்யா என்கிற நாடு இருக்கிற போது உலகத்திலே அமெரிக்காவோ அமெரிக்காவுடைய அடிவருடிகளோ எங்கேயாவது இப்படி மக்களை கொண்டு குவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் சோவியத் இராணுவம் எச்சரிக்கும், நான் தலையிடுவேன் என்று பகிரங்கமாக சொன்ன காலம் ஒன்று உண்டு. இந்தியாவுக்கு மிரட்டல் வந்த போது இந்தியாவுக்கு பாதுகாப்பு அளித்தார்கள். உலக நாடுகளுக்கு அமெருக்காவிலிருந்து பாதிப்பு வருகிற போது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். சோவியத் யூனியன் விழுந்து விட்ட காரணத்தினால் இன்றைக்கு சர்வ சுதந்திரமாக அமெரிக்கா எங்கே வேண்டுமானாலும் தாக்குதல் கொடுக்கலாம், எங்கே வேண்டுமானாலும் அநியாயம் செய்யலாம் என்கிற அந்த அராஜகத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நான் பாராட்டுவது என்னவென்று சொன்னால், இங்கே அருமை தோழர் குணசேகரன் உட்பட சொன்னார்கள், உலகம் முழுவதும் இருக்கிற இளைஞர் பட்டாளம், உலகம் முழுவதும் இருக்கிற மாணவ மாணவிகள் அந்த படுகொலையை கண்டித்து இன்னைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நாடாளுமன்றத்துக்கு முன்னாலே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் அமெரிக்காவிலே அதிகமாக நடக்கிற காரணத்தினால்தான் வருகிற இந்த ஆண்டு இறுதியிலே அங்கே தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த பைடனே இப்போது லேசா இஸ்ரேல கொஞ்சம் உரசர மாதிரி பேசுறாரு. ஏனென்றால் அமெரிக்க மக்கள் கொந்தளிக்கிறார்கள், லண்டனிலே இருக்கிற மாணவர்கள் கொந்தளிக்கிறார்கள், ஆர்வர்டு பல்கலைக்கழகத்திலே இருக்கிற மாணவர்கள், அங்கே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பாலஸ்தீனத்திலே போரை நிறுத்து என்று கடுமையாக கொந்தளிக்கிறார்கள். சர்வதேச நீதிமன்றம் அமைக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு முன்னாலே மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அந்த நீதிபதி நேரடியாக வந்து அந்த மாணவர்களை பார்த்து
நாங்கள் போட்டிருக்கிற தீர்ப்பை அந்த மாணவர்களுக்கு படித்து காட்டுகிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எல்லாவற்றை விட உலகத்திலே இருக்கிற எல்லா நாடுகளும் இப்படி கண்டிக்கிறது என்பது மட்டுமல்ல, இவ்வளவு கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் நாட்டிலே இருக்கிற இளைஞர்களும் பெண்களும் கூட இன்னைக்கு நேத்தனியாக அரசாங்கத்தை கண்டித்து ஏன் ஒரு கொலைகார நாடு என்கிற அவப்பெயரை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாய், போரை நிறுத்து என்று இஸ்ரேலிய மக்களே கொந்தளிக்கிற மாணவர்களே கொந்தளிக்கிற நிலைமை என்பது இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. எனவே உலகம் முழுவதும் இன்றைக்கு பாலஸ்தீன மக்களுக்கு திரண்டு இருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் உலகத்திலே எங்கே இனப்படுகொலை நடந்தாலும் எங்கே இப்படி மக்கள் படுகொலை செய்யப்பட்டாலும் அதை கண்டிக்கிற ஒரு மகத்தான கடமை நமக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மகத்தான ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. ஒருவேளை சில பேர் நினைக்கலாம், அது என்னையா அவன் குண்டா புழிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஏவுகணையா விட்டுக்கிட்டு இருக்கிறான், ராக்கெட்டா விட்டுக்கிட்டு இருக்கிறான், நீங்க என்னையா இந்த ஊர்ல ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பண்ண போறீங்க, அல்லது இந்த ஊர்ல டெல்லியில ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பண்ண போறீங்க, இதனால போர் நின்று விடுமா என்று பல பேர் கேட்கலாம். அருமை நண்பர்களே, மார்க்ஸ் அவர்கள் சொன்னார்கள், மனிதன் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை, ஒரு தத்துவம், ஒரு கொள்கை மக்கள் சக்தியாக மாறிவிட்டால் அது ஒரு பௌதீக சக்தியாக மாறிவிடும், அது நாளைக்கு அது அது என்ன விளைய வேண்டுமானால் ஏற்படுத்தும் என்று சொன்னாரே. இந்திய நாடு கொந்தளிக்க ஆரம்பித்தால், இந்தியாவிலே இருக்கிற 140 கோடி மக்கள் கிளர்ந்து எழுந்தால் உலகமே திரும்பி பார்ப்பது மட்டுமல்ல, அதற்கு காது கொடுத்து கேட்க வேண்டிய அதை மதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எல்லா ஆயுதங்களை விட வலுவான சக்தி எது என்று சொன்னால் மக்கள் சக்தி தான். மக்கள் சக்தி தான் உலகத்திலே சிறந்த ஆயுதமே தவிர அவர்கள் ஏவுகணைகளோ குண்டுகளோ அல்லது துப்பாக்கிகளோ அல்லது தோட்டாக்களோ ராக்கெட்டுகளோ ஆயுதங்கள் அல்ல. அப்படியானால் 47 பிரிட்டிஷ் காரணமே ஆண்டு கொண்டே இருந்திருக்க வேணுமே, அவங்கிட்ட இல்லாத ஆயுதமா, அவங்கிட்ட இல்லாத ஏவுகணையா? ஆனால் இந்திய நாடு கொந்தளித்த போது அவன் ஆயுதங்களை எல்லாம் தூக்கி கொண்டு லண்டனுக்கு ஓடுகிற நிலைமை ஏற்பட்டது என்று சொன்னால் இந்தியாவுடைய மக்கள் சக்தி தான். எனவே அப்படி மற்ற மக்கள் சக்தி எழுகிற போது நித்தியம் அந்த இஸ்ரேலுடைய இந்த கொடுங்கோல ஆட்சி வீழ்வது, அது மட்டுமல்ல இந்த சண்டையே எதுக்கு நடக்குதுன்னா இஸ்ரேல் அடுத்த தேர்தல் வரப்போகிறது, அந்த தேர்தலில் நேத்தன்யாகு வெற்றி பெற வேண்டும், அதற்கு இந்த தேர்தல் இந்த யுத்தத்தை பயன்படுத்தி இந்த மக்களை திசை திருப்பி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இந்த படுகொலை செய்கிற மோசமான நிலைமை ஏற்படுகிறது. எனவே இந்த ஆர்ப்பாட்டம் அந்த அளவிலே அமெரிக்காவை கண்டித்து நேத்தன்யாவை கண்டித்து எல்லாவற்றை விட இந்திய நாட்டினுடைய அரசாங்கம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்தை வற்புறுத்துகிற ஆர்ப்பாட்டமாகத்தான் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் நடத்துகிறோம் என்பதை தெரிவித்து நான் எல்லா அரசியல் கட்சி நண்பர்களையும் கேட்டுக்கொள்கிறேன், அரசியல் சக்திகளுக்கு அப்பாற்பட்ட நண்பர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு இன படுகொலை நடக்கிற போது, ஒரு இன அழிப்பு நடக்கிற போது, பச்சிளம் குழந்தைகள் கூட கூட்டம் கூட்டமாக கொலை செய்கிற போது நாம் பார்வையாளராக இருந்துவிடக் கூடாது. இந்த சக்தியை தடுத்து நிறுத்துகிற மகத்தான சக்தியை உருவாக்குவதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட உங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.